நேற்று 2000 உள்ள கேள்வி வரைக்கும் நாங்க 98 வரைக்கும் பார்த்தோம் சரியா. 99ல எலக்ட்ரிசிட்டி கேள்வி ஒன்று வரல, காந்தப்புலமும் எலக்ட்ரானிக்ஸும் இருந்துச்சு. ஸோ அப்ப 2000ல இருந்து உள்ள கேள்விகளை பார்ப்போம் சரியா. ஸோ அப்ப நான் 2000ல வந்த கேள்வி உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது ஒரு சின்ன கேள்விதான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஆரம்பத்துல படிச்ச ஒரு விஷயத்த அடிப்படையா வச்சது. செப்பு கம்பி ஒன்றை கொண்டு 60 வாட் மின் குமிழ் ஒன்று 12 வோல்ட் அளவு முதல் ஒன்றுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. மின் குமிழ் அதன் முழு துலக்கத்துடன் ஒளிர்கின்றது. சோ இது இவ்வளவு தான் தரவு. முதலாவது கேள்வி, கம்பியினூடாக பாயும் மின்னோட்டத்தை காண்கு சரியா. கம்பியினூடாக பாயும் மின்னோட்டத்தை காண்கு. இரண்டாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு செப்பு அணுவும் ஒவ்வொரு இலத்திரனை கடத்தல் செயல்முறைக்கு அளிக்கிறது என கொண்டு 1 மீட்டர் கணம் செப்பில் இருக்கும் கடத்தல் இலத்திரன்களின் எண்ணிக்கையை காண்க. கீழே அதுக்கு தேவையான தரவுகளா செப்பிட சாரணு திணிவு, செப்பிட அடர்த்தி, அவகாத்ரோ எண் வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, செப்பு கம்பியின் 6.7 மில்லிமீட்டர் எண்ணின் செப்பின் உள்ள கடத்தல் இலத்திரன்களின் நகர்வு வேகம். அதுக்கு நமக்கு தெரியும் சமன்பாடு, மின்னோட்டம் தெரிஞ்சா எப்படி நகர்வு வேகத்தை காண்றது. அதுக்கு தேவையான இலத்திரன்களின் எண்ணிக்கையை காண்றதுக்கு தான் மேல உள்ள தரவை கொடுத்திருக்கிறாங்க சரியா. அதுக்கு தேவையான இலத்திரன்களின் எண்ணிக்கையை காண்றதுக்காக தான் மேல உள்ள தரவு கொடுக்கப்பட்டிருக்கு சரியா. அடுத்தது, கடத்தல் இலத்திரன்கள் பூரண வாயு ஒன்றின் மூலக்கூறுகளை போல் நடந்து கொள்கின்றது என கொண்டு 27 பாயசியில் இலத்திரன்களின் இடைவர்க்க மூல வேகத்தை துணிக. போல்ஸ்மானின் மாறிலி கொடுத்திருக்கிறாங்க, இலத்திரனின் திணிவு கொடுத்திருக்காங்க. விடி கமா விஆர்எம்எஸ் ஆகியவற்றின் பரமணுக்கிடையே பெரிய வித்தியாசம் இருப்பது ஏரண விளக்கு. அடுத்தது, கம்பியின் நீளம் 1 மீட்டர் எனில் இலத்திரன் ஒன்று கம்பியின் ஒரு நுனியிலிருந்து மற்ற நுனி வரைக்கும் செல்வதற்கு எடுக்கும் நேரம் எவ்வளவு. ஆயினும் உண்மையில் ஆளியை மூடும் போது கணத்தில் மின் குமிழ் ஒளிர்கின்றது, இதனை விளக்கு. ஸோ சிம்பிளா போது நாங்க ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். ஸோ நமக்கு தந்திருக்கிற தரவு வந்து ஒரு 60 வாட் மின் குமிழ் 12 வோல்ட் அளவுல வேலை செய்யக்கூடியது. ஸோ முதலாவது கேள்வி, அது ஒரு செப்பு கம்பியால தொடுக்கப்பட்டிருக்குது, அது முழு துலக்கத்துடன் எளியது ஒளியுதுதான். ஸோ முதலாவது கேள்வி, கம்பியிட மின்னோட்டம் என்னண்டு. நமக்குள்ள தரவு பாத்தீங்கன்னு சொன்னா 60 வாட் மின் குமிழ் இருக்குது, அதோட அழுத்த வேறுபாடு வந்து 12 வோல்ட். முதலாவது கேள்வி வந்து இந்த கம்பி கூட போல மின்னோட்டம் வலுத்தரப்பட்டிருக்குது, அழுத்த வேறுபாடு தெரியும், மின்னோட்டத்தை கேட்கிறாங்க. தெரியும் வாய்ப்பாடு வந்து பி சமன் டி ஐ தான் வலுவுக்கான வாய்ப்பாடு. பிரதிக்கிட்டீங்கன்னா 60 சமன் இது வந்து 12 × I. ஸோ ஆயுத பெருமானம் வந்து 5 ஆம்பியர். ஏன்னா 60 12 பிரிச்சிங்கன்னா 5 ஆம்பியர் முதலாவது. செகண்ட் பார்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சரியா, செகண்ட் பார்ட் கேள்வி பார்த்தோம் சரியா. நமக்கு தந்திருக்கிற தரவு பாத்தீங்கன்னா 60 வோல்ட் 12 வோல்ட் பிசமன் பிஐங்கிறது எங்களுக்கு வலுவுக்கான வாய்ப்பாடு. ஸோ எங்களுக்கு தந்திருக்கிற தரவுல வலுவும் அழுத்த வேறுபாடும் கொடுத்துருக்காங்க, மின்னோட்டத்தை காணல். ஸோ மின்னோட்டத்தை காணல் பண்ணா 60 சமன் 12 I சரியா, 5 சமன் 5 ஆம்பியர்னு சொல்லி அதுக்கு ஆன்சர் வரும். அடுத்த பாட்டை பார்த்தோம்னு சொன்னா சரியா, அவங்களோட ரெண்டாவது கேள்வியில் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு செப்பு அணுவும் ஒவ்வொரு இலத்திரனை கடத்தல் செயல்முறைக்கு வழங்குகிறது அப்படின்னு. ஒரு செப்பு அணு இருந்தா அது ஒரு சுயாதீன இலத்திரனை கொடுக்கும், கடத்தல் செயல்முறைக்கு வழங்குறதுன்னா சுயாதீன இலத்திரன் சரியா. 1 மீட்டர் கணம் செப்பில் இருக்கும் கடத்தல் இலத்திரன்களின் எண்ணிக்கையை காண்க. சோ இப்ப வந்து நாங்க என்ன செய்ய முடியும்னா, 1 மீட்டர் கணம் செப்பில் இருக்கிற கடத்தல் இலத்திரன்கள்ட எண்ணிக்கையை காணட்டாம். அப்ப அதுக்கான தரவு வந்து அவங்க நமக்கு செப்பிட அடர்த்தி கொடுத்துருக்குறாங்க, அணுத்திணிவு கொடுத்துருக்குறாங்க, அவகாதரோடையும் கொடுத்துருக்குறாங்க சரியா. அப்ப செப்பிட சாரணுத்திணிவு வந்து 63, அது உங்களுக்கு தெரியும் கிராம் பர் மோல்ல இருக்கும். சாரணுத்திணிவுன்னு சொல்லி சொல்லும் போது கிராம் பர் மோல், அதுல அடர்த்தி கொடுத்துருக்குறாங்க 9 × 10 g/m³ சரியா. அதுல அடர்த்தி கொடுத்துருக்காங்க 9 × சரிதான். ஓ, 9 × 10 g அவகாதரோ என்னண்டு 6 × 23 அவகாதரோட அடர்த்தி இது சார்பு கொடுத்திருக்கு சரியா. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 1 மீட்டர் கணம் செப்பில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை. ஆனா அவங்க சொல்றாங்க ஒரு இலத்திரன், ஒரு அணு, ஒரு செப்பு அணு ஒரு சுயாதீன இலத்திரன் கொண்டிருக்கும்.
அப்ப எத்தனை சுயாதீன இலத்திரன் இருக்குன்னு கேட்கறதுக்கு நாங்க யார் கண்டுபிடிச்சோம்னா சரினா எத்தனை அணு இருக்குது அந்த செப்புல எத்தனை அணு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம்னா அது சமனா இருக்கும் அதுல இருக்க சுயாதீன இலத்திரன். அப்ப செப்புல எத்தனை அணு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பாத்தீங்கன்னு சொன்னா அவகாசத்துடைய நீங்களுக்கு தெரியும் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னா ஒரு மூல்ல எந்த பதார்த்தத்தை எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு மூல்ல இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கையை தான் அவகாசத்துடைய சொல்லும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு மீட்டர் கணம் செப்பு எடுத்தோம்னா அது எத்தனை மூல்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஏன்னா ஒரு மீட்டர் கணம் செப்பு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது எத்தனை மூலா இருக்கும், முதல்ல திணிவ முதல்ல அது திணிவ கண்டு திணிவ சார் மூலக்கூட்டு திணிவால பிரிச்சா மூல எண்ணிக்கை கிடைக்கும். அதான் விஷயம், திணிவ இருக்கிற மொத்த திணிவ சார் மூலக்கூட்டு திணிவால பிரிச்சா அதுல நமக்கு என்ன கொடுக்க மட்டும் சொன்னா மூல எண்ணிக்கை ஸ்மால் சரியா. இப்ப மூல எண்ணிக்கை தெரிஞ்சா மூல எண்ணிக்கையை நாங்க அவகாசத்தோட என்னால பெருகி விட்டோம்னு சொன்னா அணுக்கள் எண்ணிக்கை கிடைக்கும். இதான் விஷயம் சரியா. அப்ப இதை செய்யறதுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், கேபிட்டல் எம் தந்திருக்கிறாங்க ஆனா ஞாபகம் வச்சுக்கு இது கிராம் பர் மோல் இருக்கும் அது கவனமும் அழகு மாற்றம் செய்யணும். ஸ்மால் எம் கண்டுபிடிக்கணும், ஸ்மால் எம்ன்றது வந்து ஒரு மீட்டர் கணம் செப்புட திணிவு. அப்ப ஒரு மீட்டர் கணம் செப்புட திணிவு காண்பதுக்கு என்ன வழி, அடர்த்தி கொடுத்துருக்காங்க கனவு கொடுத்துருக்காங்க, கனவு நாங்க யாருக்கு பாக்குறோம் ஒரு மீட்டர் கணக்கு. அப்ப அடர்த்தி எதுக்கு சமன், திணிவின் கீழ் கனவு அடர்த்தி கொடுத்துருக்காங்க ஒன்பது தர பத்தி கண் திணிவை கண்டுபிடிக்கணும் கனல வந்து ஒரு மீட்டர் கணம். சோ எம் வந்து எதுக்கு சமன்னா ஒன்பது தர பத்தின் கணம் கிலோகிராம், இதுதான் அங்க இருக்கிற ஒரு மீட்டர் கணம் செப்பிட திணிவு. ஸோ ஒரு மீட்டர் கணம் செப்பிட திணிவு திணிவு தெரிஞ்சா அந்த மூல எண்ணிக்கை எப்படி காணுறது, திணிவின் கீழ் சார் மூலக்கூட்டு திணிவு. ஸோ திணிவு வந்து ஒன்று தர பத்தின் கணம், சார் மூலக்கூட்டு திணிவு வந்து அறுபத்தி மூன்று தர பத்தின் சயமூன்று. ஏன் சயமூன்றுன்னு சொன்னா இது கிலோகிராம் இருக்குது, அப்ப இதையும் கிலோகிராமுக்கு மாத்தணும், அப்படி இல்லாத இதை கிராமுக்கு மாத்தணும் ஏதாவது வந்து செய்யும் சரியா. அப்ப அது கிலோகிராமுக்கு மாத்தீங்கன்னா பத்தின் சயமூன்று இத ஒன்பதாவது சொற்கள் அங்கே நினைக்கிறேன். ஸோ இது வர ஒன்றின் கீழ் ஏழு எழுபது அறுபத்தி மூன்று தர பத்தி ஆறாம் அடுக்கு மூணு, இது அங்க இருக்கிற செப்பு அணுக்கள்ல மூல எண்ணிக்கை. அப்ப செப்பு அணுக்களின் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா செப்பு அணுக்களின் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா அது சமனா இருக்கும் ஒன்றின் கீழ் ஏழு தர பத்தின் ஆறாம் அடுக்கு தர. இது இது இவ்வளவு மூல் இருக்கு, ஒரு மூல் இருந்தா ஆறு தர பத்தி இருபத்தி மூணாம் அடுக்கு இருக்கு, இவ்வளவு மூல் இருந்தா ஆறு தர பத்தி இருபத்தி மூன்றாம் அடுக்கு அணுக்கள் இருக்கும் போது அப்ப ஆறின் கீழ் ஏழு தர பத்து இருபத்தி ஒன்பதாம் அடுக்கு அணுக்கள், இத்தனை அணுக்கள் தான் இதே அளவு எண்ணிக்கையான சுயாதீன இலத்திரங்கள் இருக்கு. அப்ப சுயாதீன இலத்திரங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டாலும் விட இதா இருக்கும் சுயாதீன இலத்திரங்கள் இந்த பெருமானம் என்னவா இருக்க போகுதுன்னா ஆறின் கீழ் ஏழு தர பத்து இருபத்தி ஒன்பதாம் அடுக்கு சரியா ஒரு மீட்டர் கணக்கு. சரி இது எவ்வளவு ஒரு மீட்டர் கணக்கு. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா செப்பு கம்பியின் ஆரை சைவர்த்தசம் ஏழு மில்லி மீட்டர் எனில் செப்பினுள்ளே கடத்தல் இலத்திரன்களின் நகர்வு வேகம் பிடின்னு கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும் இலத்திரண்டு ஏற்றம் கொடுத்துருக்காங்க ஒன்று தர ஆறு தர பத்தி இதுக்கான சமன்பாடு நமக்கு தெரியும். இப்ப நமக்கு ஒரு மீட்டர் கணம் செப்புல உள்ள அணுக்களின் எண்ணிக்கை தெரியும் அதுதான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா. அதே நேரம் கம்பியில ஓடுற மொத்த கரண்ட் தெரியும் அஞ்சு ஆம்பியர்ன்றது அதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப கேள்வி வந்து அதோட நகர்வு வேகம். அப்ப என்ன தொடர்பு ஐ சமன் என்ன படிச்சிருக்கோம் என்ன சொல்லுவோம் அதுல அவங்க நகர்வு வேகத்தை விடின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு ஒவ்வொரு கனியமும் என்னன்னு தெரியும், ஐ மின்னோட்டம் என் வந்து ஓரழகு கனல உள்ள சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை, ஓரழகு கனல உள்ள சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை அதை தான் கண்டு வச்சிருக்கேன் சரியா. விடிங்கிறது நகர்வு வேகம், இ வந்து இலத்திரண்ட ஏற்றம் கொண்டு போய் புரிஞ்சுக்கிட்டதான் வேலை கொண்டு போய் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது அஞ்சு ஆம்பியர் என்ன கண்டு வச்சிருக்கிறோம் ஆறின் கீழ் ஏழு தர பத்தின் இருபத்தி ஒன்பதாம் அடுக்கு ஏ எழுதும் ஏ வந்து குறுக்கு வெட்டி பரப்பு அதுக்குதான் அவங்க ஆறை கொடுத்துருக்காங்க சைபர் தசம் ஏழு மில்லி மீட்டர்னு. அப்ப குறுக்கு வெட்டி பரப்பு வந்து பையார் பருப்பம் பை வந்து இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு தர சைபர் தசம் ஏழுட வர்க்கம் சைபர் தசம் ஏழு தர சைபர் தசம் ஏழு ஆனா ஞாபகம் வச்சு இது மில்லி மீட்டர்ல இருக்கு அப்ப மீட்டருக்கு மாத்தினீங்கன்னா பத்தின் சாய் ஆறு இதை மாத்தினீங்கன்னா பத்தின் சாய் மூணு இதை மாத்தினீங்கன்னா பத்தின் சாய் மூணு பத்தின் சாய் ஆறு அது ஏ குறுக்கோட்டு பரப்பு இன்டு பிடி இன்டு இருபத்தி ரெண்டு ஏற்றம் ஒன்று தசம் ஆறு தர பத்தின் சாய் பத்தொன்பது சரியா. சுருக்கல் வேற ஒன்னு இருக்கும் சரியா, சுருக்கி பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பிடியோட பெருமானம் என்ன வரும்னு சொன்னா சரியா சுருக்கல் வேலை செய்து பாருங்க மடக்கி யூஸ் பண்ணி ரெண்டு தசம் நாலு தர பத்தின் சய நாலு மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஒரு மிக சிறிய வேகம் ஸோ ரெண்டு தசம் நாலு தர பத்தின் சய நாலு மீட்டர் பர் செகண்ட் வரும். ஸோ அதுதான் அதோட நகர்வு வேகமா இருக்கும் போது அந்த சுயாதீன இலத்திரங்கள். அடுத்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா
கடத்தல் இலத்திரன்களின் இலத்திரன்கள் பூரண வாயு ஒன்றின் மூலக்கூறுகளை போன்று நடந்து கொள்கின்றது என கொண்டு 27 பாய்சியில இலத்திரன்களின் இடைவர்க்க மூல வேகம் அதை கண்டுபிடிக்கிட்டான். சரியா, அதுக்கு வந்து போல்ட்ஸ்மான் மாறிலி கொடுத்திருக்கிறாங்க, நாங்க அதை படிச்சிருக்கோம், ஹீட்ல படிப்போம். சரியா, அப்ப இதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, போல்ட்ஸ்மான் மாறிலி எங்க சம்பந்தப்படும்னா, போல்ட்ஸ்மான் மாறிலின்னு சொல்றது என்பது ஓவர் என்னன்னா அகில வாயு மாறிலிக்கு அவகாந்தருடைய. சரியா, அப்ப இங்க அது எப்படி வரும்னா, அதை நாங்க எங்க சம்பந்தப்படுத்தலாம்னா, ஞாபகம் நினைக்கிறேன், ஒரு அணுவோட இயக்க சக்திக்கு வாய்ப்பாடு படிச்சிருப்போம், ஆஃபென் விவர்க்கம். சரியா, சமனா இருக்கும் 3:2 KTm, ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். சரியா, ஆஃபென் விவர்க்கம் இன்ட்டு 3:2 KTm சொல்லணும். இது கே தான் போல்ஸ் மாண்ட மாதிரி. அப்ப இதுல என்ன கேக்குறாங்கன்னா, இந்த இதுதான் VRMS சொல்ற, அதாவது அது இடைவர்க்க மூல வேகம். ஒரு வாயு துணிக்கையில இடைவர்க்க மூல வேகம் வின்னு சொன்னா, அதுல ஒரு துணிக்கையில சக்தியை நாங்க எழுதலாம் ஆஃப்எம் வி வர்க்கம்னு. இது வழக்கமா நாங்க மெக்கானிக்ஸ்ல எழுதுறது. அது எதுக்கு சமனா இருக்குன்னா, 3:2 KT. சரியா, கே வந்து போல்ஸ் மாண்ட மாறிலி, டி வந்து வெப்பநிலை, தனி வெப்பநிலை. அப்ப இதுல கொண்டு போய் புரிஞ்சுக்கிட்டா விஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கலாம். விஆர்எம்எஸ் வந்து இடைவர்க்க மூல வேகம். சோ விஆர்எம்எஸ் வர்க்கம் சமன் என்னன்னு ரெண்டு வெட்டுப்பட்டு கடைசி வாழ் போட்டு கொண்டு போயிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, 3 தர போல்ஸ்மான் மாறிலி கொடுத்திருக்கிறாங்க, 1.4 தர 10 sin 23, 4 தர 10 sin 23, வெப்பநிலை 27 பாய்சி. அப்ப இது வந்து 300 கெல்வின். ஒரு இலத்திரண்ட திணிவு கொடுத்திருக்கிறாங்க, 9.1 தர 10 sin 39. இது பி வர்க்கம். சோ பி தேவைன்னு சொன்னா, இந்த வளர்த்துக்கும் மடக்க வர்க்க மூலம் எடுக்கணும். அப்ப நீங்க அந்த மடக்கையில பார்த்து சுருக்கிறது தான் லேசான வழி. ஏன்னா பெரிய கணிதத்தை சுருக்கி வேற வர்க்க மூலம் எடுக்கணும். சரியா, இதை செய்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 தர 10 அடுக்கல் வரும். சரியா, 1.2 தர 10 அடுக்கு மீட்டர் வசக்கங்கிற மாதிரி. சரியா, இப்ப கேக்குறாங்க அடுத்த கேள்வி என்னன்னா, இது சுயாதீன இலத்திரன்ன உண்மை. இது வந்து நாங்க வாயுக்களுக்கு படிக்கிற ஒரு விஷயம். சரியா, அதை வந்து ஒரு சுயாதீன இலத்திரனுக்கு சுயாதீனமா இயங்கக்கூடிய ஒரு இலத்திரனோட ஒப்பிடுறோம். ஒப்பிட்டு பார்த்து அதோட வேகத்தை கண்டுபிடிக்கிறோம். இப்ப கேக்குறாங்க, இது ரொம்ப சின்னது, 10 sin 4, 2.4 தர 10 sin 4. இது 1.2 தர 10 அடுக்கு பெருசா இருக்குது. ஏன் இப்படி வித்தியாசப்படுது அப்படின்ட்டு. அப்ப இதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம், உண்மையா ஒரு இலத்திரன் ஒரு உலோகத்துக்குள்ள சுயாதீனமா இருக்கிற இலத்திரன் ஒரு உலோகத்துக்குள்ள ஊடுருவி வரும்போது அங்க நிறைய மோதுகைகள் நடக்கும். சரியா, நிறைய அணுக்களோட மோதுகைகள் நடந்ததுதான். இது உண்மையா வாயு மாதிரி, உண்மையா சொன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுலே ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி. என்னன்னா, வாயுக்களுக்கான படிச்ச ஒரு விஷயத்த கொண்டு போயிட்டு ஒரு உலோகத்துக்குள்ள ஒரு செப்பு கம்பிக்குள்ள போற ஒரு சுயாதீன இலத்திரனோட ஒப்படும். சரியா, பட் அது நாங்க என்ன காரணம் சொல்லலாம்னா, இப்படியாப்பட்ட ஒரு இலத்திரன் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கம்பிக்கும் தடை இருக்குது. இலத்திரன்கள அசைவுக்கு தடையத்தானே நாங்க தடைன்னு சொல்றோம். அப்ப அந்த தடையுமே எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, இந்த இலத்திரன் அந்த கம்பிக்குள்ளால ஊடுருவும் போது அதுக்கு எதிர் திசையில வர, அல்லது எதிர் திசையில நிறைய அணுக்களோட மோதி நிறைய பல இலத்திரன்களோட மோதுகைகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் அது அங்க ஒரு குறிப்பிட்ட அளவுல அசையும். அது நடக்கும் போது இந்த அளவு வேகத்தோட இலத்திரன்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, போக முடியாது. சரியா, சோ அப்ப நிறைய மோதுகைகளுக்கு உட்பட்டு இலத்திரன்கள் அந்த கடத்தி கூட நகர்றதுனால அது வேகம் வந்து மிக குறைவா இருக்கும் எழுதுனாலும் சரி. சரியா, கடைசி பாட்டை பார்த்தோம்னு சொன்னா, கம்பியின் நீளம் 1 மீட்டர் எனி, இலத்திரன் ஒன்று கம்பியின் ஒரு நுனியிலிருந்து மற்ற நுனி வரைக்கும் செல்வதற்கு எடுக்கும் நேரம் எவ்வளவு? ஆயினும் உண்மையில் ஆளியை மூடும் கணத்தில் மின்குமிழ் ஒன்று ஒளிருகின்றது. மூடும் கணத்தில் மின்குமிழ் ஒளிருகின்றது. இதனை விளக்கு. சோ இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இந்த நகர்வு கதி, இந்த நகர்வு கதியோட இலத்திரன் ஒன்று ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போறதுக்கு எடுக்கிற டைம் எவ்வளவு சார்? அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு வேகம் தெரியும், தூரம் 1 மீட்டர். அப்ப கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம், கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். நம்மள்கிட்ட தூர நேரத்தை கேட்கிறாங்க எவ்வளவு, தூரத்தின் கீழ் நேரம். நேரம் எதுக்கு சமன், தூரத்தின் கீழ் கதி, தூரத்தின் கீழ் கதி. இதை கொண்டு போய் பிரதிட்டோம்னா தூரம் 1 மீட்டர், கதி வந்து அந்த கண்டு வச்சிருக்கோம், 2.4 தர 10 sin 4. 10 sin 4 மேல வந்தா 10 4 அடுக்கு, கீழே 2.4. சரியா, இதை கண்டுபிடிச்சு போடல அப்படின்னா நாங்க மேல
வேலைக்குமே எப்படி போடும் பத்து தர பத்தின் கணத்தின் கீழ் ரெண்டு தசம் நாலு இது அண்ணல வாக்கிக்கு போடும் இது ரெண்டு தசம் அஞ்சா இருந்ததுதான் இதை விட நாலுன்னு வந்திருக்கும் அப்ப கிட்டத்தட்ட மூணு தசத்துல வரும் சரியா நான் அண்ணலவா இதை நாலு போடுறது நாலு தர பத்தின் கணம் செகண்ட் இவ்வளவு செகண்ட் வரும் நாலு தர பத்தின் கணம் செகண்ட்னா 4000 செகண்ட் 4000 செகண்ட்னு சொல்றது ஒரு பெரிய நேரம் ஏன்னா 4000 செகண்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4060 பிரிச்சீங்கன்னா எவ்வளவு நிமிடம் வரும் யோசிச்சு பார்ப்போம் 4000 நீங்க 60 பிரிச்சீங்கன்னா அது அவ்வளவு நிமிடம் வந்துடும் ஆறால பிரிச்சா அது ரெண்டால சொல்லி நீங்க சொன்னா 200 × 3 இவ்வளவு நிமிடம் மினிட் இதை திருப்பி 60 பிரிக்கும்னு சொன்னா ஹவர்ல வரும் திருப்பி ஒரு 60 பிரிப்போம் சைவர் ரெண்டு வெட்டப்படும் ரெண்டால சொல்லிங்கன்னா 10 × 3 சோ 10 × 9 கிட்டத்தட்ட ஒரு அவரை விட பெரிய ஒரு பிரமாணம் வருது என்ன கேக்குறாங்கன்னா அப்படியே இருந்தாலும் இது வந்து ஒரு இலத்திரண்ட நகரம் தானே அப்படியே இருந்தாலும் கூட நாங்க ஒரு இது இது நாங்க எங்க ஆரம்பிச்சோம் 60 வோல்ட் பழுவுடைய 12 வோல்ட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு மின்குமிழ் ஒரு செப்பு கம்பியால தொடுக்கப்பட்டிருக்குது அது அதோட முழுத்துலகத்தோட எரியுது அப்படின்னு இதுக்கு ஒரு இடையில நாங்க ஒரு சுவிட்ச் ஒன்று போட்டு வச்சிருந்தோம்னு சொன்னா யோசிச்சு பாருங்க அந்த சுவிட்சை போட்டு ஒருவருக்கு பிறகுதான் பல்ப் வேலை செய்யும்னா அது அது நடைமுறையில் அப்படி இல்லை நாங்க எங்கேயாவது இங்க போயிட்டு சுவிட்சை போட்டாலும் உடனே வேலை செய்யும் அந்த டைம் எங்களுக்கு தெரியறது இல்லை ஆனா இங்க சொல்றது இலத்துல நகர்றதுக்கு ஒரு இடத்துல ஒரு அந்தத்துல இருந்து இன்னொரு அந்தத்துக்கு நகர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்கு மேல போகுது அப்ப அதான் கேக்குறாங்க ஆனாலும் நாங்க ஆழிய ஒன் பண்ணின உடனே மின்குமிழ் எரியுதே எப்படி எரியுது இலத்திரன்களின் ஓட்டம் தானே மின்னோட்டம் சோ இலத்திரன் ஓடுறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்குதுங்க மின்னோட்டம் ஓடுறதுக்கு அவ்வளவு நேரம் எடுத்துருக்கு ஆனா அப்படி இல்லையேன்னு தான் கேக்குறாங்க என்ன பதில் அதுக்கு அதத்தான் நாங்க எங்க படிக்கணும்னா நிலை மீன்படுத்தல உங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு 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 இந்த மாதிரி வேலை செய்யறது சும்மா வேலை செய்யாது இது கட்டாயம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னா 12 வோல்ட் அழுத்த வேறுபாடு கொடுத்துருப்பாங்க அந்த கம்பிக்கு இடையில 12 வோல்ட் அந்த பல்பு கடையில 12 வோல்ட் அழுத்த வேறுபாடு பல்பு கடையில 12 வோல்ட் அழுத்த வேறுபாடு கொடுக்குறோம்னா கம்பி கடையிலே 12 வோல்ட் அழுத்த வேறுபாடு கொடுக்குறோம்னா இது பல்புன்னு சொன்னா இது அந்த பேட்டரினா இந்த இடத்துல நாங்க ஒரு ஆலியை வச்சிருக்கோம்னு சொன்னா இந்த ஆலியை போட்ட உடனே இந்த பல்புக்கு குறுக்கையும் 12 வோல்ட் இந்த பேட்டரி குறுக்கையும் 12 வோல்ட் அந்த பேட்டரி நாங்க சொல்லி இது கம்பியால் இடிச்சிருக்கோம்னு சொன்னா அப்ப இந்த கம்பி குறுக்கே 12 வோல்ட் இருக்க போகுதன் அப்ப இந்த அளவு அழுத்த வேறுபாட்டு கூட இதுல உள்ள இலத்திரங்கள் தள்ளுபடும் அதுக்கு தான் அழுத்த வேறுபாடு பாவிக்கும் அந்த அழுத்த வேறுபாடு கொடுக்கறதன் மூலமா என்ன செய்ய முடியும் அவங்க தெரியும் அழுத்த வேறுபாட்டுக்கு என்ன இயல்பு இருக்குதுன்னு நாங்க சொல்லியிருப்போம் நிலை மின் குலத்துலன்னா ஏற்றங்களை அசைக்கிறதுக்கான இயல்பு இருக்கு அழுத்த வேறுபாடு இருந்தா ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில வித்தியாசமான ரெண்டு அழுத்தம் இருந்தால் அந்த அழுத்த வேறுபாட்டு மூலமா இடைக்குள்ள ஏற்றங்களை வேகமா தள்ளலாம் அது ஒரு விஷயம் கொடுக்கும் உண்மையா இங்க கொடுக்குற இந்த அழுத்த வேறுபாடு காரணமா இதுல உள்ள இலத்திரங்கள் மிக வேகமா என்ன செய்யப்படும் அப்படின்னா தள்ளுபடும் அப்படி தள்ளுபடுறதுனாலதான் ஆடிய போட்ட உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த மின்குமிழ் ஒளிரும் ஏன்னா இமி போட்ட உடனே தேவையான மின்னோட்டம் அதுக்குள்ள ஓட தொடங்கிடும் இல்லாட்டி ஒரு அவருக்கு பிறகுதான் ஓடுமா இருந்தா நாங்க 1 மணித்தியாலத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இந்த பல்பு வேலை செய்யறது ஆடிய போட்ட பிறகு கிளியரா சரி அடுத்த கேள்வி பார்ப்போம் இதா இருக்கு இல்லை நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து 2001 வந்தது இது ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பகுதியில் என்ன கேட்குறாங்கன்னா மின்சுற்று ஒன்றுடன் தொடுக்கப்பட்டுள்ள தடை ஒன்றின் தடை ஆரை துணிவதற்கு ஒரு வோல்ட் மானியும் ஒரு அம்பியர் மானியும் தொடுக்கப்படும் விதம் வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது இங்கு வோல்ட் மானி வாசிப்பு அம்பியர் மானி வாசிப்பு ஆகியன முறையே VM, IM ஆகும் முதலாவது கேள்வி வோல்ட் மானியும் அம்பியர் மானியும் பூரண உபகரணங்களின் அப்படின்னா லட்சிய வோல்ட் மானி லட்சிய அம்பியர் மானியா இருந்தா அப்படின்னா வோல்ட் மானி முடிவிலி தடையும் அம்பியர் மானி பூச்சிய தடையும் உடையதா இருந்தா தடை ஆறிற்கான கோவை ஒன்றை எழுதுது அது முதலாவது கேள்வி ரெண்டாவது வந்து வோல்ட் மானியின் தடை ஆர்வி எனின் தடை ஆறிற்கான கோவையை விஎம் ஐஎம் ஆர்வி ஆகியவற்றின் சார்பில் எழுதுக சோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னு சொன்னா என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று இது ரெண்டும் லட்சிய கருவிகளா இருந்தா இந்த தன்னை ஆறுத பிரமாணம் அது ரொம்ப சிம்பிளா வந்துடும் நமக்கு தெரியும் ஏன் இது லட்சிய கருவின்னு சொன்னா ஆறுக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு விஎம் ஆறு கூடான மின்னோட்டம் ஐஎம் அப்ப ஆறுக்கு வீசமனை ஏற்ப ஆச்சு வேண்டாம் சரியா ஆறுக்கு வீசமனை ஏற்ப ஆச்சு கண்டா இதுக்கு பதிலா விஎம் இதுக்கு பதிலா ஐஎம் இன்டூ ஆர் அப்ப ஆறு எதுக்கு சமையல் சிம்பிளா விஎம் கீழ் ஐஎம் இது எப்ப ரெண்டு கருவிகளும் லட்சிய கருவிகளா இருக்குமா இருந்தோம் சரியா ரெண்டு கருவிகளும் லட்சியமான கருவிகளா இருக்குமா இருந்தோம் செகண்ட் பார்ட் கேக்குறாங்க இப்ப
இந்த வோல்ட் மானிக்கு ஒரு ஆர் பிங்கிற தடை இருக்குமா இருந்தா, இதுக்கு ஒரு ஆர் பிங்கிற தடை இருக்குமா இருந்தா இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்ப இப்ப நம்ம சொல்ல முடியாது நேரடியா விஎம் இன்கீழ் ஐஎம். ஏன் வோல்ட் மானிக்கு ஒரு தடை இருக்கிறதுனால இந்த ஆர்ல ஓடுற கரண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கரண்டை யார் எடுத்துப்பான்னு சொன்னா வோல்ட் மானியும் எடுக்கும். சோ அப்ப அதனால குறுக்கையான அழுத்த வேறுபாடு வந்து நேரடியா விஎம்ங்கிற வாசிப்பை புரிஞ்சுச்சுன்னா விஎம் ஐஎம்மானு பிரிக்க முடியாது. அப்ப இப்ப இதையும் ஒரு தடையா கருதிக்கு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப இங்க அம்பியர் மானியை பத்தி அவங்க கதைக்கல, ஏன்னா அம்பியர் மானியை பத்தி பிரிக்கல. இது தடை இருக்குதோ இல்லையோ, இதுக்குள்ளால போற மின்னோட்டத்தை தான் இது வாசிக்கும், சரியா? ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த மின்னோட்டம் இந்த ஆறுக்குள்ளால போற மின்னோட்டத்துக்கு சமன் இல்லை. அப்ப அதனால என்ன செய்யணும், அந்த மின்னோட்டம் யாருக்கு சமனா இருக்கும்னு சொன்னா, இந்த ஆர்வியையும் மாற இது ஒரு தடையாவும் இது ஒரு தடையா வருது, இது ரெண்டையும் ஒடுக்கி போட்டீங்கன்னா, ஒரு தடையா போட்டீங்கன்னா அதுக்குள்ள போற மின்னோட்டம் ஐயமா இருக்கும். இது ஒரு தடை, இது ஒரு தடை, இது ரெண்டையும் ஒடுக்கி இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில போட்டீங்கன்னா, இது எக்ஸ் இதை வைக்கிறேன்னு சொன்னா, இந்த எக்ஸுங்கிற புள்ளிக்கு வைங்கிற புள்ளிக்கு இடையில இந்த ரெண்டு தடையை ஒடுக்கி போட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போதுண்டா, இது ஆம்பியர் மானி, இதுதான் இந்த எக்ஸ் வைங்கிற புள்ளி. இந்த தடை இப்ப என்ன மார்க் பண்ணா, ஆர் இன்டூ ஆர்வியின் கீழ் ஆர் பிளஸ் ஆர்வி. ஏன் ரெண்டு சமாந்தர தடைகள் தொடுக்கப்பட்டிருந்தா விளைவு தடை எழுதுறதுக்கு நாங்க பெருக்கி கீழே கூட்டி போடலாம். இது தடை ஆர், இது தடை ஆர். இப்ப நாம சொல்லணும் அம்பெருமானுக்குள்ள போற கரண்ட் இதுக்குள்ள போற கரண்ட் ஒரே கரண்ட். அம்பெருமானுக்குள்ள போற கரண்ட் இதுக்குள்ள போற கரண்ட் ஐஎம் சொன்னா, அதுக்குள்ள போறதும் இந்த தடைக்குள்ள போறதும் ஐஎம், இதுக்குள்ள போறதும் ஐஎம் ஆகும். இப்ப இந்த எக்ஸ் ஒய்க்கு கொடுக்கறதுக்கு இந்த தடைக்கு வீசமன ஐயா இருப்பா வச்சீங்கன்னா, வீசமன ஐயா இருப்பா வச்சீங்கன்னா, பி வந்து எவ்வளவு, அது வோல்ட் மானியை வாசிக்கும். ஏன் வோல்ட் மானி இந்த ரெண்டு புள்ளி கிடையாது தான் இணைச்சிருக்குது. அப்ப வோல்ட் மானி எதை வாசிக்கும், தனக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாட்டை, தனக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு இருந்தா எக்ஸ் ஒய் கிடையிலான அழுத்த வேறுபாடு, அப்ப அது எக்ஸ் ஒய் கிடையிலான அழுத்த வேறுபாடு. சோ இது விஎம் ஓடுற மின்னோட்டம் இந்த ஆர்வி, இதுக்குள்ளே ஐயம், இதுக்குள்ளே ஐயம். சோ அது ஐயம் இன்ட்டு ஆறுக்கு பதிலாக நாங்க ஆறுன்னு எழுதியலாது, இந்த ரெண்டு விளைவு தடை எழுதணும். அப்ப அது எவ்வளவு வரும்போது, ஆர் இன்ட்டு ஆர்வியின் கீழ் ஆர் பிளஸ் ஆர்வி, சரியா? அப்ப இதுல ஆறு எழுவாய மாத்துறது அடுத்த வேலை. சோ இங்க ஆறு சமன் எடுத்த மாதிரி, என்ன ஆறுக்கான கோவைன்னு கேக்குறாங்க, அப்ப ஆறு எழுவாய மாத்திரம். அப்ப இது குறுக்க பெருக்கு, பெருக்கிறீங்க என்ன வரும்போது, விஎம் இன்டு ஆர் பிளஸ் ஆர்வி சமன் ஐஎம் இன்டு ஆர் இன்டு ஆர்வி. சோ ஆர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா, சரி இதுல ஒரு ஆர் இருக்குது, அப்ப விஎம் இன்டு ஆர் பிளஸ் விஎம் இன்டு ஆர்வி சமன் ஐஎம் ஆர்வி இன்டு ஆர். இந்த ஆறு இருக்கிற கோவை எங்கேயாவது கொண்டு போயிட்டு ஆற பொதுவாக எடுப்போம். அப்ப என்ன மிஞ்ச போகுது அப்படின்னா, விஎம் இன்டூ ஆர்வி சமன் ஐஎம் இன்டூ ஆர்வி ஆர். இது எங்கேயாவது கொண்டாதீங்கன்னா விஎம் இன்டூ ஆர். ஸோ அது ஆற பொதுவாக எடுப்போம், ஆற பொதுவாக எடுத்தீங்கன்னா விஎம் இன்டூ ஆர்வி சமன், இதில் ஆற வெளியில் எடுத்துட்டீங்கன்னா மிஞ்ச போகிறது வந்து ஐஎம் இன்டூ ஆர்வி மைனஸ் விஎம் இன்டூ ஆர். ஸோ இப்போ ஆறுக்கான கோவையை கேட்டால், ஆர் சமன் விஎம் இன்டூ ஆர்வியின் கீழ் ஐஎம் இன்டூ ஆர்வி மைனஸ் விஎம். இது ஆறுக்கான இன்னொரு கோவை. எப்ப இது வோல்ட் மானிக்கு ஒரு முடிவுள்ள தடை இருக்கிற நேரம், சரியா? வோல்ட் மானிக்கு ஒரு முடிவுள்ள தடை இருக்கிற நேரம், கிளியரா? அடுத்தது பாப்போம், இது ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட்டு. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, சொல்றாங்க நிக்ரோம் கம்பி ஒன்றின் தடையை அளவிடுவதற்கு தடை 1000 ஓமை உடைய ஒரு வோல்ட் மானியும் தடை R1 உடைய ஒரு ஆம்பியர் மானியும் குருவில் காணப்படுகின்றவாறு தொடுக்கப்பட்டுள்ளது. களம் E-இன் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது. சோ கீழே அதுக்கான படம் இதா இருக்கு. இப்ப கதை என்னன்னா, அறை வெப்பநிலை 30°C வோல்ட் மானி வாசிப்பு ஆம்பியர் மானி வாசிப்பு ஆகியன முறையே 4 வோல்ட், 0.02 ஆம்பியர் ஆகும். நிக்ரோம் கம்பி 430°C உள்ள எண்ணெய் தொட்டிக்குள்ளே அமழ்த்தப்படும் போது வோல்ட் மானியின் வாசிப்பு அம்பியர் மான் வாசிப்பு 4.05 வோல்ட்டும் 0.02 வோல்ட் ஆம்பியர். முதலாவது கேள்வி, நிக்ரோமின் தடையின் வெப்பநிலை குணகத்தை காண்டு. இரண்டாவது, அத்தோடு அம்பியர் மானியின் தடை ஆர்வண்ணையும் களத்தின் விநியோகத்தையும் காண்டு. சோ இவ்வளவு தான் கேள்வி. அப்படியில் ரெண்டு கேள்வி தான் இருக்கு, அதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியது, சரியா? சரி, இப்ப நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, எப்பவுமே யோசிச்சுக்கோங்க, கேள்வியில முதல்ல தந்திருக்கிற ஒரு பகுதியில ஒரு தியரி பாட் மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அது சில நேரம் கீழோட பகுதிக்கு யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதை கணக்கா பாவிச்சுக்கிட்டோம்னா ஈஸியா விடவாரு. அப்ப இங்க சொல்லாங்க என்னன்னா, முதல்ல கொடுத்த மாதிரியே ஒரு சுற்று தான் இங்க கொடுத்துருக்காங்க, பேர் அதிகமா களம் கொண்டு தான் கீழே இருக்கு, சரியா?
ஓகே சோ இங்க பாத்தீங்கன்னா இதே சுட்டு தான் என்ன வித்தியாசம் அப்படின்னா கீழ ஒரு கலம் இருக்கு ஆனா அந்த லிக்ரோம் கம்பி 30 பாய்சியில இருக்கும் போது இந்த வோல்ட் மானி எவ்வளவு வாசிக்குது அம்பியர் மானி எவ்வளவு வாசிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க 430 பாய்சியில இருக்கும் போது எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க சோ ரெண்டு தரவு இருக்கு 30 பாய்சியில இருக்க என்ன சொல்லியிருக்க விஷயம் வந்து அம்பியர் வோல்ட் மானியில வாசிப்பு அது நான் விஎம் எழுதுறேன் அது 4 வோல்ட் அம்பியர் மானியில வாசிப்பு அது ஐஎம் என்று சொல்லணும் அது வந்து சைபர் தசம் சைபர் 2 அம்பியர் 430 பாய்சியில இருக்கும் போது விஎம் வந்து 4 தசம் சைபர் 5 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன வித்தியாசம் அந்த நேரத்துல அம்பியர் மானியில வாசிப்பு வந்து சைபர் தசம் சைபர் 1.8 இதான் தரவு நம்ம முதலாவது கேள்வி என்னன்னா இந்த நிக்ரோம் கம்பியில தடையின் வெப்பநிலை குணகம் அல்பாவை கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு தெரியும் அல்பாவை காண்டுனா இப்ப ரெண்டு வெப்பநிலையில உங்க தரவுகள் கொடுத்துருக்கலாம் சரியா ரெண்டு வெப்பநிலையில தரவுகள் கொடுத்துருக்காங்க 30 பாய்சியில பெறப்பட்ட வாசிப்புகள் என்னது 430 பாய்சியில பெறப்பட்ட வாசிப்புகள் என்னது சோ உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு தரவு அதாவது அழுத்த வேறுபாடும் மின்னோட்டம் இந்த இந்த கருவிகள் ரெண்டு வாசிப்புல இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்னத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா கருவிகள் வந்து லட்சிய கருவியா இருந்தா ஆறுக்கான பெருமானம் இப்படி வந்துடும் சிம்பிளா ஆனா இவங்க ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்லும் போது வோல்ட் மானிக்கு தடை இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்ப அதுக்கு நாங்க இந்த சந்தர்ப்பத்தை தான் யோசிக்கிறோம் வோல்ட் மானிக்கு தடை இருக்கு சரியா பயப்பட தேவையில்ல அம்பியர் மானிக்கு ஒரு தடை கொடுத்துருக்காங்க ஆனா இங்க எந்த இடத்துலயுமே அம்பியர் மானிக்கு தடை இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த விடையில மாற்றம் இல்லையா ஏன்னா அந்த இடத்துல நாங்க கவனிக்க வேண்டிய அவசியம் உண்டு வரல அம்பியர் மானிட்ட தடைய விடுவோம் ஏன்னா அம்பியர் மானி எதை வாசிக்கும் தனக்குள்ள போற மின்னோட்டத்தை அதுதான் நாங்க முதல்ல ஒடுக்கி போட்டு சொன்னோம் இவருக்குள்ள போற மின்னோட்டத்தை இந்த ரெண்டே கொடுக்கின தடையில போகும் சோ அதை பத்தி கவலைப்பட அப்ப அம்பியர் மானிட தடை இங்க எந்த விதத்துல பாதிப்பையும் ஏற்படுத்த போறோம் ஆனா ஓல்ட் மானிட தடையில பாதிப்பு இருக்கு அது அங்க கணக்குல இருக்கு சரியா அப்ப அதுக்காக தான் ஓல்ட் மானிட தடை அவங்க கொடுத்துருக்காங்க சோ அப்ப நாங்க இந்த கொடுத்துருக்க பகுதிக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டிய வாய்ப்பாடு வந்து என்னன்னா இந்த வாய்ப்பாடு எடுத்து வச்சிருக்கோம் நாங்க ஆறுக்கான பெருமாள் கேள்வி வந்து அல்பா அல்பாவை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இந்த வெப்பநிலையிலையும் இந்த வெப்பநிலையிலையும் தடையும் தெரியணும் 30 பாய்சியில் அந்த நிக்ரோம் கம்பியிட தடை எவ்வளவு 430 பாய்சியில் நிக்ரோம் கம்பியிட தடை எவ்வளவுன்னா அப்புறம் நீங்க அந்த ஆர் தீட்டா சமன் ஆர் நோட் இன்டு 1+ அல்பா தீட்டாங்கிற வாய்ப்பாடு போட்டு யாரை கண்டுபிடிக்கலாம் தடையின் வெப்பநிலை குணத்தை கண்டுபிடிக்கலாம் அப்ப நமக்கு முதல்ல மைண்டுக்கு வர வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா ரைட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா தந்திருக்கிற தரவு வச்சு 30 பாய்சியில் அந்த கம்பியின் தடை எவ்வளவு 430 பாய்சியில் இந்த கம்பியின் தடை எவ்வளவு அது செய்யறதுக்கு என்ன இருக்குது இந்த திருப்பி போய் இந்த அவ்வளவுதையும் செய்ய போகாதீங்க ஏற்கனவே நாங்க செஞ்ச சமன்பாடு எடுத்து வச்சிருக்கோம் இந்த சமன்பாட்டு நேரடியா பாய்ப்பு அதுக்கு தேவையான தரவுகள் இங்க இருக்கு பிஎம் எவ்வளவு ஐஎம் எவ்வளவு பிஎம் எவ்வளவு ஐஎம் எவ்வளவு ஆர்பி தரவுல இருக்கு 1000 ஓம் கொண்டு போய் பிரதிட்டா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் ஆர் கிடையாது சரியா சோ அந்த வேலையை செஞ்சோம்னு சொன்னா முதலாவது கண்டுபிடிப்போம் ஆறு நான் சொல்றேன் 30 பாய்சியில் உள்ள தடையில பெருமானத்தை நாங்க சொல்லுவோம் 630 சோ இதுல பெருமாணத்தை காண்டு வந்து அதை கொண்டு பயன்படுத்திக்கணும் பிஎம் வந்து எவ்வளவு முதலாவது தரவு போடும் 4 ஆர்பி எவ்வளவு 1000 கீழே ஐஎம் எவ்வளவு சைபர் தசம் சைபர் 2 இன்டூ ஆர்பி எவ்வளவு 1000 மைனஸ் பிஎம் எவ்வளவு 4 பிஎம் வந்து வாசிக்கும் இதை சொல்லி போட்டா இவ்வளவு வந்து மேலே பெருக்கினீங்கன்னா 4000 சரியா பெருக்கினீங்கன்னா 4000 கீழே பாத்தீங்கன்னா சைபர் தசம் சைபர் 2 1000 பெருக்கினீங்கன்னா 2 தசம தான் தள்ளி வச்சா 2 அப்ப இன்னொரு சைபர் இருக்கா 20 4 கழிச்சா 14 இதை சொல்லுங்கன்னா 4 மேல 1000 × 4 அது 250 சோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஓகே 30 பாய்சியில் உள்ள தடை 250 இதே வேலையை செய்வோம் 430 பாய்சியில் சோ 430க்கு இதே விஷயம் ஆனா என்ன வித்தியாசம் பிஎம்க்கும் ஐஎம்க்கும் இந்த ரெண்டாவது தரவை கொண்டு போயிட்டு பிரதிஜாது அப்ப பிஎம்க்கு போயிட்டா 4% சைபர் ரேஞ்ச் தர 1000 கீழே ஐஎம்க்கு பதிலாக சைபர் தசம் சைபர் 1.8 தர 1000 மைனஸ் இப்ப 4% சைபர் 5 இதை சுருக்கினீங்கன்னா மேல 1000 3 தசம் தான் தள்ளி வச்சா 4050 என்பது கீழே பாத்தீங்கன்னா இதை பெருக்கினீங்கன்னா 18 1000 3 தசம் தான் தள்ளி வரும் 18 இருந்து 4% சைபர் 5 கழிக்கணும் 18 4 கழிச்சா 14 அதுல சைபர் தசம் சைபர் 5 கழிச்சா 13.95 நீங்க சுருக்கலை செஞ்சு பாருங்க இது கிட்டத்தட்ட 190 ஓம்ங்கிற மாதிரி வரும்
சரியா அது சொல்லி பாத்தீங்கன்னா 290 ஓம் சோ 30 பாய்ச்சியில உள்ள தடை 250 ஓம் 430 பாய்ச்சியில உள்ள தடை வந்து 290 ஓம் இப்போ உங்களுக்கு ரெண்டு வெப்பநிலையில இருந்து தடை தெரியும் எப்படி தடையின் வெப்பநிலை குணகத்தை காணலாம் அப்படின்னா இங்க தெரிஞ்ச வாய்ப்பாடு வந்து என்ன இருக்குது ஆர் தீட்டா சமன் ஆர் நாட் இன்டூ ஒன் பிளஸ் ஆல்பா தீட்டா நான் இங்க அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த ஆர் நாட் வந்து ஆரம்ப தடை இல்ல அது பூஜ்ஜியம் பாய்ச்சியில உள்ள தடை அதுவும் இப்ப எங்களுக்கு இங்க தெரியாது இல்லாட்டி நீங்க யோசிச்சிருக்கலாம் இந்த ரெண்டும் தெரிஞ்சோம் ஓகே இந்த ரெண்டும் தெரிஞ்சா ஆர் தீட்டாவுக்கு மேல 290 போட்டு ஆர் நாட்டுக்கு மேல 250 போட்டு அல்பாவை கண்டுபிடிக்கலாம்னு அப்படி கண்டுபிடிக்க கூடாது நான் சொல்லியிருக்கிறோம் இது வந்து பூஜ்ஜியம் பாய்ச்சியில உள்ள தடை ரெண்டு சமன்பாடு இருக்கு முதல்ல இந்த 30 பாய்ச்சிக்குள்ள சமன்பாடு எழுதுறீங்கன்னா அப்ப ஆர் தீட்டாவுக்கு மேல ஆர் 30 அது வந்து நமக்கு தெரியும் எவ்வளவுக்கு சமம் 250க்கு அது சமனா இருக்க போது ஆர் நோட் இன்டு ஒன் பிளஸ் அல்பா தீட்டாவுக்கு மேல எவ்வளவு போடும் பூஜ்ஜியத்துல இருந்து 30 ஏன்னா இந்த இடத்துல போடுற வெப்பநிலை பூஜ்ஜியம் பாய்ச்சியில் வருது பூஜ்ஜியத்துல இருந்து 30 தீட்டா பெருமானம் வந்து 30 இதே விஷயத்தை ஆர் 430 கழுது அப்போ உள்ள தடை வந்து 290 அப்ப இந்த இடத்துல ஆர் நோட் ஒன் பிளஸ் அல்பா இன்டு பூஜ்ஜியத்துல இருந்து 430 அப்ப இந்த இடத்துல 430 இப்ப என்ன செஞ்சா சரி ஒரு சாம்பாட்டு இன்னொரு சாம்பாட்டுல பிரிச்சு விட்டோம்னு சொன்னா ஆர் நோட் ரெண்டு இல்லாம இது நாங்க வழக்கமா செய்யறதே இல்ல ஆர் நோட் ரெண்டு இல்லாம போயிடும் அல்பாவை கண்டுபிடிக்கிறதான் இருக்கு சரியா சுருக்கல் வேலை தான் இருக்கு அப்ப ஒன்றா ஒன்றா பிரிச்சு விட்டீங்கன்னா என்ன வரும் 290 கீழ் 250 சமன் ஒன் பிளஸ் அப்ப ஆர் நோட் ரெண்டு விட்டுப்பட்டும் நான் இங்க புரியாது ஒன் பிளஸ் 430 அல்பாவின் கீழ் ஒன் பிளஸ் 30 அல்பா எப்படி சுருக்கலாம் நீங்க 7 வெட்டுப்படும் 25 குறுக்கு பெருக்கு 29 குறுக்கு பெருக்குன்னு 25 பெருக்குறீங்கன்னா 25 பிளஸ் 430 25 பெருக்கணும் சரியா அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்வோம் சொன்னா 430 25 பெருக்குறீங்கன்னா சைபர் 515 மிச்சம் கொண்டா ஏன்னா 21 சைபர் 2628 போட்டீங்கன்னா சைபர் 5 7 8 2 10 10,750 வரும் 10,750 ஆல்பா சமன் இது இங்க பெருக்கணுமா 25 பிறகு 29 குறுக்க பெருக்கிறீங்கன்னா 29 பிளஸ் 29 30 பெருக்கணும் சரியா அப்ப சைவர போட்டு 29 மூன்றால் பெருக்கிறீங்கன்னா சரி 27 மிச்சம் 2 2 6 2 8 27 மிச்சம் 2 2 6 2 இவ்வளவு ஆல்பான் வரும் இப்ப என்ன செய்யறது 850 அல்பா கொண்டு நீங்க கழிச்சுட்டு 25 கொடுத்துட்டு அம்மா கழிச்சீங்கன்னா 29 25 கழிச்சீங்கன்னா 4 இதுல 870 அல்பா கழிச்சீங்கன்னா சைபர் அல்பா வந்து வரும் சைபர் 15 ஏழை கழிச்சீங்கன்னா 8 இங்க அப்ப 6 இருக்கும் சரியா 6 16 8 கழிச்சீங்கன்னா 8 அப்படிங்க 39 அல்பா எதுக்கு சமம்னா 4 கீழ் 9,880 அது சுருக்குனீங்கன்னா சரியா அப்ப சுருக்கி பாருங்க அல்பாட பெருமான் அதை எப்படி சுருக்கலாம்னு இப்படி யோசிக்கணும் இது அண்ணளவா 10,000 எடுத்துக்கலாம் தானே 9,880 எடுத்தீங்கன்னா எப்படி வரும்னா 4 10,000 அப்படின்னா அது வந்து 4 10,000 14 மணிக்கு மேல கொண்டு வந்து போட்டீங்கன்னா 14 கல்வி மைனஸ் ஒரு அண்ணளவா செஞ்சேன் நீங்க சுருக்கி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.99 அப்படி மாதிரியான ஒரு பெரும் 3.9897 அப்படி ஒரு பெருமான் வரும் அது அண்ணளவாக்கம் செஞ்சு போட்டோம்னா 4 10 14 கல்வி மைனஸ் 1 கிளியர் ஆயுது அப்ப சிம்பிளா என்ன செய்யறோம் 30 பாய்ச்சியிலோட தடையை காண்றோம் 430 பாய்ச்சியிலோட தடையை காண்றோம் தடையின் வெப்பநிலை குணகத்தை காண்றதுக்கு தடையில மாற்றத்துக்கான சமன்பாடு எழுதி ரெண்டுக்கும் எழுதி ஒன்று ஒன்றாக பிரிச்சு விடும் சரியா சோ இது வந்து தடையின் வெப்பநிலை குணகத்துல பெருமானம் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேக்குறாங்க இல்ல அதோடு அம்பியர் மானியின் தடை ஆர்வண்ணையும் களத்தின் மின் இயக்க விஷயம் காண்போம் சோ இப்ப இதோட என்ன செய்யலாம் அம்பியர் மானியோட தடையும் கண்டுபிடிக்கலாம் களத்துல மின் இயக்க விஷயம் அதுக்கு நாங்க என்ன செய்யணும் ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு 30 பாய்ச்சியில் உள்ள தடை தெரியும் 250 ஓம்னு 430 பாய்ச்சியில் உள்ள தடை தெரியும் 290 ஓம்னு சொல்லி சோ இது ரெண்டையும் பாவிச்சுக்கோ நான் இப்ப இதை கொஞ்சம் அழிக்கிறேன் தடைகளை பெருமாணத்தை ஞாபகம் வச்சுக்கோம் இந்த பாட்டை செய்யறதுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு 30 பாய்ச்சியில் உள்ள தடை தெரியும் 250 430 பாய்ச்சியில் உள்ள தடை தெரியும் 290 சந்தர்ப்பத்திலையும் போற மின்னோட்டங்கள் அழுத்த வேறுபாடெல்லாம் தரவுல கொடுத்துருக்காங்க அழிச்சுட்டேன் சரியா தரவுல கொடுத்துருக்காங்க இப்ப என்ன செய்வோம் சொன்னா இந்த மின்னியக்க விஷயம் இங்கேயும் கண்டுபிடிக்கும் இந்த அம்பியர் மாணி தடை அம்பியர் மாணி தடையும் கண்டுபிடிக்கும் அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா இதை நாங்க ஒரு சுற்றா மாற்றும் ஒரு சுற்றான்னு சொன்னா முதலாவது கவனிப்போம் அதாவது இப்ப
கடை 250 இருக்கும்போது, கடை 250 இருக்கும்போது பார்த்தோம்னா இந்த இருக்குது, இந்த இடத்துல 250 ஓம் மேல இது 1000 ஓம் தடையுடைய வோல்ட் மானி, அதையும் ஒரு தடையா குறிக்கிறேன். இங்க நான் ஆம்பியர் மானிட தடை அது R1, இப்ப எல்லாத்தையும் தடையா பார்ப்போம். சோ இது காலம் E சரியா? என்ன சொல்றாங்க, இது ரெண்டையும் ஒடுக்கி போடலாம், ஒடுக்கி போட்டுட்டு இதை ஒரு சுற்றாக்கி ஒரு பக்கம் வச்சு மீதி பாய்ப்போம் சரியா? என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் நாங்க சொல்லணும், இதுல பயப்பட தேவையான கரண்ட் எல்லாம் தெரியாது, கரண்ட் எல்லாம் தெரியும், ஏன்னா அவங்க கணக்குல ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்துருந்தாங்க. இதுல ஓடுற இந்த சந்தர்ப்பத்தில் ஓடுற கரண்ட் வந்து சைபர் ரெண்டு ஆம்பியர். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையிலான அடுத்த வேறுபாடு வந்து 4 வோல்ட் கொடுத்துருந்தாங்க. அப்ப அதை யூஸ் பண்ணோம்னா இதை நாங்க ஒடுக்கி போடுவோம், 1850 ஒடுக்கி போட்டோம்னா என்ன தடை வரப்போகுது, 1000 × 250 × 1250 இதான் இந்த இடத்துல உள்ள தடை. அது பிளஸ் R1 × அதுக்குள்ள போற மின்னோட்டம் சைபர் பிரசம் சைபர் ரெண்டு சமனாருக்கும் இந்த காலத்தில் மின்னிய கடைசி சரியா? சமனாருக்கும் இந்த காலத்துல மின்னிய கடைசி சொல்லாமா இல்லையா? ஓகே, அடுத்த விஷயம் இதே விஷயத்துக்கு இதை வேணுமெண்டா சுருக்கி போடுவோம். இது 250 சொல்றீங்க, இதுல ஒன்று, இதுல 5 1500 பிரிச்சோம்னா 200 வரும். அப்ப என்ன வர போகுதுன்னா சைபர் தசம் சைபர் 2 × R1 + 200 சமன் E. இதே விஷயத்த ரெண்டாவது சந்தர்ப்பத்துக்கு செய்வோம். இப்ப 430 பாய்ச்சியில இருக்கும், 430 பாய்ச்சியில இருக்கும்போது இவரோட பெருமானம் வந்து 290. இங்க ஓடுற மின்னோட்டம் வந்து சைபர் தசம் சைபர் 1/10 ஆம்பியர். இதுக்கு பத்திரிக்கை இதே வேலையை செய்யும், இந்த சுற்றுக்கு கவர்ச்சியா மீடி பாயும். ஆனா கவர்ச்சியா மீடி பாவுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ஒடுக்கி போடாது. ஒடுக்கி போட்டோம்னா என்ன வரும், இப்ப 1000 × 290 × 1290 பிளஸ் R1 ரெண்டையும் பெருக்கிட்டு கீழே ரெண்டையும் கூட்டி போறோம். வேற ஒண்ணு இன்ட்டு மின்னோட்டம் வந்து சைபர் தசம் சைபர் 2 சமனா இருக்கும் நீ. அப்ப இப்ப சுருக்கணும்னா இது வந்து சைபர் தசம் சைபர் 2 R1 சரியா? பிளஸ் இதை சுருக்கின விடைய நான் போடுறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 225 வரும் நினைக்கிறேன் சரியா? இது வந்து 225 சமன்4.5 வோல்ட் சரியா? சுருக்கல் வேற ஒன்று இருக்கும், அதை செய்து பாத்தீங்கன்னா சரி, கிளியரா?